அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என் பேர் அண்ணாமலை, நான் பாண்டிச்சேரில வந்திருக்கேன். நல்லது. ராமலிங்க பெருமாள் சில சந்தேகம் கேட்கலாம்னு இருக்கேன் ஐயா. கேளுங்க. ராமலிங்கர் தமக்கு கடலூர் ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக வெளியேறி மேடுகுப்பம் சென்றாரா? இதை பற்றி விளக்கணும் ஐயா. விளக்கி சொல்றேங்க, போய் உட்காருங்க. ராமலிங்க பெருமானார் வடலூரிலே தங்கி இருந்த காலம் 3 ஆண்டுகள் தான். அதாவது 1867 முதல் 1870க்குள். இந்த 3 ஆண்டுகளிலே ஆறுமுகநாவலருடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு இழைத்த கொடுமைகள் சொல்லில் அடங்காது. மேற்கண்ட கூற்றுக்கு ஆதாரமாக தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் சென்னை பிரம்மஞான சபையில் 1882 கொடுத்த வாக்குமூலத்தில் உள்ள சில வரிகளை நான் கூறுகிறேன், கேளுங்க. ராமலிங்கர் உலகில் இருந்த காலத்தின் பிற்பகுதியில் அவருக்கு ஏற்பட்ட கசப்பான வருத்தங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். மேலும் வேதனையோடு இவ்வாறு அடிக்கடி கூறினார். உலக சகோதரத்துவ ஆன்மநேய உரிமைப்பாட்டு சங்கத்தில் சேர்வதற்கு நீங்கள் தகுதி அற்றவர்களாவீர்கள். இந்த வார்த்தையிலிருந்து நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம், அவருக்கு மிகவும் கசப்பான அனுபவங்கள் வடலூரிலே ஏற்பட்டது என்பது. அவர் தொழூர் வேலாயுத முதலியார் ரொம்ப தெள்ள தெளிவாக தன்னுடைய வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால தான் அவர் கடையை திறந்தும் கொள்வாரில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த மாதிரி அவர் சொல்லவில்லை என்று சில பேர் சாதிக்கிறாங்க. அதுலேயே சன்மார்க்க தலைவர்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாசகத்தை படித்து பார்த்தால் நிச்சயமாக அவருக்கு கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்ற உண்மை புலப்படும். ஒரு நாள் இரவு ராமலிங்கர் படுக்கையில் அமர்ந்துள்ளார். அவருக்கு ஏராளமான கொடுமைகள் செய்யப்பட்டதை கண்டு அவர் ரொம்ப மனசு வருந்தி இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து அருட்பிரகாச மாலையில் வருகின்ற பாடல்களுக்கு விளக்கம் மாத்திரம் சொல்கிறேன். என்ன பாட்டை சொல்லி சொன்னாக்க ரொம்ப லேட்டாகிடும். அப்போ அவர் நெஞ்சம் வேதனையிலே மூழ்குகின்றது. வடலூரை வெட்டி வெளியேற விரும்புவதாக சிவபெருமானிடம் முறையிடுகின்றார். அப்படியே கண் அயர்ந்து விட்டார். நள்ளிரவு நேரம், தர்மச்சாலையின் பெரிய கதவு தட்டப்படுகிறது. கம்மடியா கதவு என்று சொல்கிறார் தர்மச்சாலையின். அங்கேதான் அந்த பெரிய உயரமான கதவு இருக்கிறது. பெருங்காப்பு அவிடப் புரிந்து ராமலிங்கம் என்ற குரல் கேட்கிறது. ஐயான்னு ஓடி வர்றார் இவர். விரைந்து எழுந்தார். அந்த காலத்திலலாம் எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது இல்லை. கையில் விளக்கை எடுத்துக்கிட்டு விளக்கு, ஏன்னா யாரும் அவரை ராமலிங்கம்னு கூப்பிடுறது யார் கூப்பிட முடியும்? அப்பா அம்மா தான் கூப்பிடணும். அப்பா 3 மாதத்தில் போயிட்டு, அதனால் அம்மாவும் போயிடுத்து. யார் கூப்பிட முடியும் ராமலிங்கம் அப்படின்னு கூட்ட உடனே விளக்கை எடுத்துக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வர்றார். அப்பொழுது ஒரு திருவடி வாயிற்படிக்கு உள்ளேயும் மற்றொரு திருவடி வாயிற்படிக்கு வெளியேயும் நிற்கின்றார் ஒருவர். பொதுவாக அந்த மாதிரி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று இந்த பக்கம் இருக்குன்னா ஒன்று உள்ளே போயிருந்தார். 2 காலம் இவர் நிற்கிறார். ஏனென்றால் சிவபெருமான் வந்திருக்கிறார். அவர் நிற்கிறார். ஒரு பாதம் இங்கே இருக்குது, ஒன்று அந்தாண்டு இருக்குது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய், பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனாய் விளங்கும் சிவபெருமான் நிற்கின்றார். அருள் மலர் சேவடி வாயிற்படித்து புறத்தும் மகத்தும் மன்ற வைத்து கொண்டு ராமலிங்க சிவபெருமானின் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்குகின்றார். ஐயோ, அடிநாளில் அடியேனை அறிவு குறிக்கொள்ளாது ஆட்கொண்டு என் சென்னிமீசை அமர்ந்த பாதமல்லவா இது?
ஐயோ செம்பருக்கை கற்கள் உருத்த தெருவில் நடந்ததே. இந்த இந்த பாதம் ஒரு காலத்தில் என் தலைமையில் வச்ச பாதமல்லவா அந்த பல பாதம், இப்போ நான் அழைத்தேன் என்றதும் தெருவிலே செரும் இந்த பருக்கை கல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த செங்கல் சிவப்பு கல், அந்த கல் உள்ள தெருவிலே நடந்து வந்ததே ஐயோ என்று அந்த பாதத்தை பிடித்து கொண்டு ராமலிங்க பெருமானார் அழுகின்றார். அப்பொழுது சிவபெருமான் கூறுகிறார், மகனே வருந்தாதே, மகனே இதெல்லாம் வந்து அருட்பிரகாச மாலையிலே இருப்பதை நாலாம் திருமுறை அருட்பிரகாச மாலையில் உள்ளது சொல்லுகிறேன். மகனே நீ இந்த உலகவர் செய்யும் வஞ்சகச் செயல்களால் நெஞ்சம் அயர்ந்து இழைத்து கலங்காதே. சூழ்நிலைகளை கருதி மனம் கலங்குகின்ற மகனே கலங்காதே, மகனே நீ வீணாக மயங்காதே, இதை வாங்கிக்கொள் என்று ஒரு பொருளை அவர் கையிலே கொடுக்கின்றார். மகனே நிந்தனைகளை நினைத்து கலங்காதே. சிவபெருமான் சொல்லுகிறார், நிந்தனை செய்தார்கள் என்பது நிரூபிக்கப்படுகிறது, நிந்தனைகளை நினைத்து கலங்காதே. மகனே நீ நினைத்த செயலெல்லாம் கைகூடும். என்ன செயல் நினைத்தார் அவர்? சகத்தோர் அனைவரையும் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் சகத்தவர் அனைவரையும் திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட விரும்பினார். அது நடக்குண்டா? எங்கே நடந்தது? மகனே நீ நினைத்த செயலெல்லாம் கைகூடும். மகனே நீ இங்கேயே இரு, வெளியில் போவானா ஓடாதடா, இங்கே இரு, மன உறுதியோடு இங்கேயே உறைந்திடு, இங்கேயே இரு, உரிமையோடு வாழ்க, நீ கட்டின கட்டணம் இது, உரிமையோடு வாழ்க, இங்கே மகிழ்வோடு வாழ்க. உலகவர் செய்யும் வஞ்சகச் செயல்களால் நெஞ்சம் கலங்காதே, நீ அமைத்த தர்மச்சாலையில் உரிமையோடும் மன உறுதியோடும் இரு என்று சிவபெருமான் கூறிய சொற்களால் அவர் அமைதி இழந்தார் அப்போதைக்கு. ஆனால் மேலும் மேலும் அவருக்கு துன்பங்களும் துயரங்களும் கொடுக்கப்பட்டன. அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்றார்கள் என்பதையெல்லாம் நான் என்னுடைய நூல்களிலே வெளிப்படுத்தி இருக்கின்றேன். அந்த மாதிரி விஷம் கொடுத்து கொல்ல முயன்ற காரணத்தை கேள்விப்பட்டார் அவருடைய தகப்பனாருடைய நண்பர், மேட்டுக்குப்பத்தில் இருப்பவர். அவர் அங்கிருந்து படைத்தறி, அதாவது ஒரு ஒரு 50-60 பேர் கொண்ட கூட்டத்தை ஒரு வண்டியில் பல வண்டிகளில் கட்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து, சாமின்னு ஏறு வண்டியில் அப்படின்னு சொல்லி இவரை அந்த வண்டியில் உட்கார வச்சு மேட்டுக்குப்பம் கூட்டி கொண்டு போய்விட்டார். அப்போ அதனால தான் அவர் மேட்டுக்குப்பம் போனார் என்பதற்கு இந்த சான்றுகள் எல்லாம் நாலாம் திருமுறையிலே தெளிவாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே அவருக்கு நிறைய துன்பங்கள் கொடுக்கப்பட்டதால் தான் வடலூரிலிருந்து அவர் வெளியே சென்றார், மேட்டுக்குப்பம் சென்றார். இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். சார் நேர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியான கூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர் நன்றி, வணக்கம் நேர்களே.